ஃப்ரெண்ட்ஸ் இப்போ 11th லா பார்க்க போகிறோம். லேர்ன் டு கீப் பீப்புள் டிபெண்ட் ஆன் யூ. எப்பவுமே நம்ம மற்றவங்களை நம்ம மேலே டிபெண்ட் பண்ணி இருக்கிற மாதிரி வச்சுக்கணும். ஸோ நான் வந்து இர்ரீப்ளேசபிள்னு சொல்லுவேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் கெரியரில் பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக சொல்லுவாங்க எனிபடி கேன் ரீப்ளேஸ். ஸோ அது வந்து ஒரு பக்கம் இருக்கட்டும். பட் ஆனால் என்னோடய ஒப்பீனியன் என்னென்னா, நம்ம வந்து எப்போவுமே இர்ரீப்ளேசபிள் பர்சனாக வந்து நம்ம வந்து முயற்சி எடுத்துகிட்டே இருக்கணும். அப்படி மாறுறதுக்கான முயற்சியை நம்ம எடுத்துகிட்டே இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் மார்க்கெட்டில் வந்து ஒரு ஸ்கில்ஸை நம்மக்கிட்ட வந்து எதிர்பார்க்குறாங்கன்னா அதை விட நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு 100% எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னா நம்ம 150% கொடுக்குற மாதிரியான சூழ்நிலை நம்ம எப்பவுமே உருவாக்கிட்டே இருக்கணும். அதுக்குள்ள முயற்சியும் கோல்ஸையும் நம்ம செட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ நீங்கள் வந்து ஒரு இர்ரீப்ளேசபிள் பர்சனாக மாறிட்டே இருக்கணும். ஸோ அப்போ நீங்கள் ஒரு பவர்ஃபுல் இன்ஃப்ளூயன்சிங் பர்சனாக மாற முடியும். ஃப்ரெண்ட்ஸ் இப்போது 11th லா பார்த்துருக்கோம். லேர்ன் டு கீப் பீப்புள் டிபெண்ட் ஆன் யூ. ஸோ உங்களுடைய ஒப்பீனியனை கமெண்ட் செக்ஷனில் போட்டுருங்க. தேங்க்யூ.